இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர், நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தன் இருக்கா, டாக்டர். all round. வாழ்த்துக்கள் சார். எல் சார், நீங்க தமிழ்நாட்டிலேயே யங்கஸ்ட் டாப் பிசினஸ்மேன். நீங்க பிசினஸ்மேனா மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்மேனாவும் கலக்குறீங்க. இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒரே காரணம் தான் இருக்க முடியும், அது விடாமுயற்சி. விடாமுயற்சிங்கிற நூல் சரியா இருந்தா வெற்றிங்கிற காத்தாடி மேல மேல பறந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணுல சக்சஸ் பண்ணா பரவாயில்ல சார், பிசினஸ்லயும் நம்பர் ஒன், பாக்ஸிங்லயும் நம்பர் ஒன். இது எப்படி சாத்தியமாகுது? எந்த துறையா இருந்தா என்னங்க, தினம் தினம் நம்மள நாமே செதுக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சா சிலையா இருப்போம், தோத்துட்டா சிற்பியா இருப்போம். தட்ஸ் இட், சிம்பிள். பொதுவா ஜெயிக்கிறவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி யாராச்சும்? இருக்கா? கயல். கயல் எழில் உன் பேரை சொல்றாண்டி. மை ஃப்ரெண்ட், நான் இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் கயல். சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடியாதுன்னு மத்தவங்க சொல்லும்போது என்கிட்ட கயல் வந்து, நீ மத்தவங்க சொல்றத நம்பாத, உன் செயல்ல மட்டும் நம்பிக்கை வைன்னு என்ன அவ ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பா. இப்ப வரைக்குமே என்னை எல்லா விதத்திலயுமே என்கரேஜ் பண்றது அவதான். சோ கயலுக்காக இந்த கப்பை டெடிகேட் பண்றேன். என்னடி நீ சுத்த வேஸ்டடி. என்ன மறைக்கிற, நான் உண்மையதான் சொல்றேன். உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கோயே, இந்நேரம் நான் எழில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பேன். உன்ன மாதிரி இப்படி தினமும் ஓவர் டியூட்டி பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவே மாட்டேன். அங்க பாரு, அங்க பாரு, பணம், அழகு, குணம், இப்படி எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரேர் தெரியுமா? இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காதுன்னு ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆயிடும். ஆனா எழில் வசதியிலயும் சரி, அழகுலயும் சரி, உன்னை பாராட்டி பேசின அந்த குணத்திலயும் சரி, என் கண்ணுக்கு மவுண்ட் எவரெஸ்ட விட அவரு ஹைட்டா தெரியறாரு. முதல்ல லவ் சொல்லி செட்டில் ஆவியா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நட்பு நட்புன்னு சசிகுமார் சமுத்திரக்கணி மாதிரி பேசிக்கிட்டே இருந்த. அப்புறம் சம்போ சிவசம்போ தான். Kayal, hey, he's the man on fire. Hey, yeah, you can never get away. Yeah, yeah, just give it up. என்ன எழில், சூரியவம்சம் படத்துல வர தேவயானி மாதிரி கையில பயங்கரமா ஹைலைட் பண்ணி பேசிட்டேன். ஏய், எல்லாம் என் மனசுல இருந்துதான் பேசுறேன்டா. கயல் நில்றி, பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நான் உன்னை சொல்லவா? சொல்லு. வழக்கமா பசங்க ஒரு பொண்ணு பார்த்ததும் அவகிட்ட பேசணும், பழகணும், லவ் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் காதலுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா எழில் அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அதே நட்போட தான் இருக்கான். அதனாலதான் அவன் எனக்கும் நான் அவனுக்கும் ரொம்ப ஸ்பெஷலா தெரியும். ஒருவேளை எழிலும் மத்த பசங்க மாதிரி வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ கயல்னு வந்து நின்னா என்ன பண்ணுவ? எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் அப்படிலாம் வந்து நிக்க மாட்டான். ஒருவேளை வந்து நின்னா அது சரி. அவகிட்ட எப்போ உன் மனசை ஓபன் பண்ணி லவ் சொல்ல போற? கயல் கிட்ட என் லவ் சொல்ல பல நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஏதோ ஒன்னு என்ன சொல்ல விடாம தடுத்துக்கிட்டே இருக்கா. பட் சண்டே நடக்க போற நம்ம கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ல நான் நிச்சயமா கையில ப்ரோபோஸ் பண்றேன்டா. அடுத்த செகண்டே நான் அங்க இருந்து போய்டுவேன். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். சாகர வரைக்கும் நான் அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன். I'm sure மச்சான். ஓகே ஓகே. மச்சி ஏய் என்னடா சம்மா சிங்கடா கையில பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் அவளே கால் பண்ணிட்டா மச்சான். இங்க குடு. ஏய் ரொம்ப ஓடாதீங்கடா. எஸ்கியூஸ் மீ. கரெக்டா ஓடா. உமிதியா பேசு. ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழில். ஹே நமக்குள்ள எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம்? நீ பெருசா சாதிச்சிருக்கிற எழில். இன்னும் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பார்க்க போற. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? இல்ல எழில், உன்னோட உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட என்னை பத்தி சொல்லிட்டு உன் உழைப்பை பத்தி சொல்லாம விட்டுட்ட. நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க, எனக்கும் தான். சரி ஓகே, ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா சொல்லு, மீட் பண்ணலாம். ஏய் என்ன மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? கயல் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல மெசேஜ் பண்ணிருந்தல்ல, சண்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார கூடவும் கெட் டுகெதர் இருக்குப்பா. ஹே இங்க பாரு, நீ கண்டிப்பா வரணும். ஹே லாஸ்ட் மினிட்ல ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி கேஸ், ஆபரேஷன் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆன அப்புறம் நான் ஹாஸ்பிடல்லே ஃபங்க்ஷன் ஹால மாத்திரோம், பாத்துக்க. இல்ல இல்ல நான் கண்டிப்பா வரேன். ஓகே டன், பை பை. சண்டக்கோழி போனே எடுக்கல, மறுபடியும் பண்ணடி. எத்தனை வாடிதான் ட்ரை பண்றது? செம கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? அம்மா அக்கா வரதுக்குள்ள கரண்ட் பில்க்கு ஏதாவது ரெடி பண்ணணுமா? ஏதாவது யோசிமா. என்னடி யோசிக்க சொல்ற? யார்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறதுன்னு தெரியலையே. இதோ இதெல்லாம் இது உட்காந்துருக்கானே மலை மாடு மாதிரி, இவனாலதான். அம்மா ஏண்டா நீ திறந்தவே மாட்டியா? அப்படி என்னடா இருக்கு அந்த குடியில? இந்த தப்பு பண்ணா வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் தெரியும்ல, எங்களெல்லாம் நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? இத பாரு சத்தியம் பண்ணி சொல்றேன், எப்ப நீ இந்த குடிய நிறுத்துறியோ அப்பதான் இந்த வீடு விருத்தி ஆகும். ஏண்டா இந்த வீர அண்ணனை அப்புறம் திட்டிக்கலாம், கரண்ட் பில்க்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள கரண்ட் இருக்கணும்னு அக்கா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி பேசிட்டே இருந்தா டைம் தாமா போகும். என்ன என்னடி பண்ண சொல்ற? ஏய் அன்பு, உன் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது கொஞ்சம் கரண்ட் பில் கட்ட கடன் கேட்டு பாரு. கடனா? ஆமா, அந்த கருப்பா குண்ட ஒரு பையன் இருப்பான்ல, அவன் பேர் என்ன? மணி. அவன் இருக்கப்பட்ட பையன் தானே, கொஞ்சம் கேட்டு பாரு. அவங்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டேனே 3500 ரூபாய், நான் அதுவே கொடுக்கல. அட பாவி, அப்போ கௌஷிக்னு ஒரு தருப்பான்ல அவங்கிட்ட கேட்டு பாரு. அவங்கிட்ட 2000 ரூபாய் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் போன மாசம் தான். அப்ப தியாகு 1500 ரூபாய் அவங்கிட்டயும் வாங்கிட்டேன். அட பாவி அண்ணா, கரண்ட் பில் கட்டாததுக்கு அக்காக்கு கோவம் வருதோ இல்லையோ, ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கா எதுவும் தெரியாது, உன் மணி பர்ஸ் வாயை திறக்காம இருந்தா சரி. சிப்ப அம்மா இப்ப என்னதாமா வழி? என்ன வழி நீ என்ன கேட்டா நான் என்னடி பண்ணுவேன்? கரண்ட் பில் காசுல குடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கானே இவங்கிட்ட கேளுங்க, இவனே எங்கேயாச்சும் போய் கேட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டட்டும். மா உன் பொலம்புல கொஞ்சம் நிறுத்துறியா? என்னமா ஆச்சு? கரண்ட் பில் தானே கட்டணும், இதெல்லாம் ஒரு மேட்டர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2C 3C லெவலுக்கு நான் லேண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சில்ற காசுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. என்னம்மா முறைக்கிற? ஓ நம்மள நான் தானே இந்த காசை செலவு பண்ண, நானே அதை ரெடி பண்ணி தந்துடுறேன். அதுக்காக எல்லாரும் கும்பலா சேர்ந்துக்கிட்டு நான் மட்டன் தட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கும் சூடு சொர்ணம் மானம் ரோஷம் எல்லாமே இருக்கு. போயிட்டு பணத்தோட வரேன். யாருக்கிட்ட என்னமோ சொந்தமா 2 ATM வச்சிருக்கிற மாதிரி போறாரு, அதுவும் வரப்பா வேற. அம்மா அண்ணன் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு எப்படியும் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாரு போலமா. நான் அவனை 32 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரோட ஃபோன் இது? கயல் சிஸ்டரோட ஃபோன் இது. இன்னைக்கு ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கு. அந்த ஃபைலை கொடுங்க. ஓகே சிஸ்டர். கயல் ஆனந்தி ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசு. ஏய், கண்டினியூஸா ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான்னு பதறி அடிச்சிட்டு போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீ பாக்கெட்ல வச்சிட்ட. இது ஆனந்தியோட கால் இல்ல, ஒட்டுமொத்த என் குடும்பத்தோட கால். புரியல கயல். சம்பளம் வாங்கினதும் வீட்டுக்கு தேவையான காசு கொடுத்துட்டு கரண்ட் பில்லையும் கட்ட சொன்னேன். எப்போ எங்க அண்ணி தான் கரண்ட் பில்லை கட்டுவாங்க. ஆனா இப்போ அனுவை ஸ்கூல்ல விடுற அவசரத்துல எங்க அண்ணன் மூர்த்தி கிட்ட காசு கொடுத்துட்டாங்க. ஐயோ, நீயே பதற பாத்தியா? நீ நினைச்ச மாதிரியே என் அண்ணா அந்த காசுல குடிச்சிட்டு வந்துட்டாரு. அந்த கோவத்துல எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் புடிச்சு கத்திட்டேன். ஒழுங்கு மரியாதையா நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்குள்ள கரண்ட் இருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் சமரசம் பேச ஆனந்திய தூது விடுறாங்க. நீ என்ன கெஞ்சினாலும் சரி, இந்த தடவை நான் கரண்ட் பில் கட்ட போறதில்லை. அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பும் பயமும் வரும். நீ கோவப்படுறது நியாயம்தான் கயல். ஆனா அவங்களால எப்படி கட்ட முடியும் சொல்லு? சின்ன சின்ன விஷயத்துக்கே உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கடைசியில நீ தான் கரண்ட் பில் கட்டணும். அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? ஒன்னு போன் எடுத்து பேசு, இல்லைன்னா கரண்ட் பில்ல கட்டு. பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வா. அனிதா, அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க ட்ரிப் சேர்த்திடுங்க. ஓகே சிஸ்டர். பேமெண்ட் ரிசீவ்டுன்னு வருது. கரண்ட் பில்லை யார் கட்டியிருப்பா? பூஜைக்கு வேண்டிய சாமான் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டியா? அப்புறம் அது வரல இது வரலன்னு சொல்ல போறா. இல்ல இல்ல, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் துர்கா. என்ன பண்றா உன் புருஷன்? இன்னும் அதே மாவு பிசினஸ் தானா? இல்லண்ணே, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கோண்ணே. மாசம் நல்லா வருமானம் வருதுண்ணே. முன்ன இருந்த கஷ்டம் இப்ப இல்லண்ணே. குடும்பம் நிம்மதியா நடக்குதுண்ணே. ஹோட்டல் பொழப்பெல்லாம் நாய் பொழப்பாச்சாமா. அண்ணன்னைக்கு சமைச்சது அண்ணனுக்கே வித்தாகணுமே, இல்லைன்னா நட்டம்லாம் வரும். தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு அனுபவம் இல்லாத தொழிலுக்கு போனா ஏதாவது ஒன்று ஆயிடும். சரி, உன் புருஷனை என்னை வந்து பார்க்க சொல்லு. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ உள்ளாரப்போ. வாங்க துர்கா, இங்க வாயேன். அந்த ஆளுக்கு அவரை தாண்டி யாரு மேல வந்தாலும் பிடிக்காது. நீ சொந்தமா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னல, அந்த வைத்தறிச்சல தான் பேசிட்டு போறாரு. தம்பி, இட்லி மாவு வித்துக்கிட்டு இருந்தவன் சின்னதா ஒரு இட்லி கடை வைக்கலாமே தவிர பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஓபன் பண்ணலாமா? என்ன வடிவு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த முடிஞ்சிருச்சுங்க. ஆகட்டும் ஆகட்டும், நீங்க உட்காருங்க. அப்பா பூஜை ஆரம்பிக்க சொல்லலாமா? எல்லாரும் வந்துட்டா ஆரம்பிச்சலாம். வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. ஹாய் தேவிகா, என்ன சித்தி இதோ வராங்க. சித்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே சித்தி. வா காமாட்சி, நல்லா உட்கார்ந்துக்கோ. அம்மா சித்தி வா காமாட்சி, இதான் வர நேரமா? இல்லக்கா, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எங்க உன் மாமா கயல் பேச்ச கேட்டுக்கிட்டு பூஜைக்கு வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். அது எப்படி மாமா, நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருக்க முடியுமா? என்ன தேவி, நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? நீ எதுக்குமா வெளியில வேலை தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன் சிபாரிசுல உனக்கு ஒரு நல்ல வேலையா வாங்கி தரேன். என்ன ஆனந்தி, எப்படியும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ போறீங்க. எதுக்கு இந்த பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு பணத்தையும் நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமா தனம், பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு உன் புருஷ மூர்த்தி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா சொல்லு, ஏதாச்சும் ஒரு அது என்னடா சென்டர், டி அடிக்ஷன் சென்டர், அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம். காமாட்சி, எங்க கையில பார்க்கவே முடியல, பூஜைக்கெல்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்ல ராணி, அவ வரல. இந்த மாதிரி பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டாதானே அவளுக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல வரன் அமையும். கையலுக்கு வரன்னு ஒண்ணு பார்த்தாதானே அமையும். அப்படி ஒன்னும் பாக்குற மாதிரி தெரியலையே. காமாட்சி, அவளுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, சீக்கிரமா ஒரு நல்ல குடும்பமா பார்த்து பேசி முடிச்சிடலாம்ல. ஏமா, நீ பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்ட நல்ல குடும்பமா பார்த்து கையில அனுப்பிச்சு வைன்னு. அப்புறம் இந்த குடும்பம் ரோட்டுக்கு தான் வரணும். அண்ணே, நீங்க சொல்றது சரிதான். கையல் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சுதான் அவங்க குடும்பமே ஓடுது. அவங்க கையில கட்டி கொடுத்துட்டா குடும்பம் என்னத்துக்கு ஆவறது? சோத்துக்குள்ள கஷ்டப்படுவாங்க. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. தேவி அக்காக்கு வேலை கிடைச்சதும் கையல் அக்காவை உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். ஏன் ஆனந்தி, அப்ப தேவிக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க? ஆனந்தி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தேவி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது சரிடா, அப்ப ஆனந்திக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவாங்க? அதுக்கு அடுத்ததா வேலைக்கு போறதுக்கு அந்த வீட்டுல ஒருத்தருமே இல்லையே. பெரியவனும் பொறுப்பு இல்லாதவன், அன்பும் போலீஸ் ஆகணுங்கிற கனவுல உடம்ப வளர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். காமாட்சியோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா பாவமல்ல இருக்கு. காமாட்சி, வருமானம் வருதுன்றதுக்காக பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடாத. ஏதோ நீ வாய் செத்தவன்றதுனால உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுமா? ஏங்க, பூஜை ஆரம்பிச்சிடல? சாமி, நீங்க ஆரம்பிச்சிடுங்க. ஓம் அஷ்டலட்சுமியே மூர்த்தி ஓம், அதிஷ்டலட்சுமியே மூர்த்தி ஓம், அன்னலட்சுமியே மூர்த்தி ஓம், லட்சுமியே மூர்த்தி ஓம். அம்மா தாயே, இப்படி பேசுறவங்க முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாயே, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன்.